புதிய தொலைக்காட்சி நேயர்களே, பிரதி வாரந்தோறும் வியாழக்கிழமையன்று ஹலோ உங்களுடன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து நமது இந்திய அரசியல் சாசனம் நமக்கு எப்படிப்பட்டதான உரிமைகள், கடமைகள் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அம்சங்களை சொல்லி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு வருகின்றோம். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் சமம் என்ப உறுதி ஆச்சு, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, அதை தரணிக்கல்ல ஓதுவோமே என்று சுதந்திரம் அடைந்த நாள் முதலாய் நாம் ஒவ்வொருவரும் இந்த சுதந்திர காற்றை முழு மனதோடும் கொண்டாடிக்கொண்டு வருகின்றோம். இந்த சுவாச காற்று என்பதுதான் நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் என்பது. நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்படக்கூடிய அம்சங்களையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை என்பதனாலேதான் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி இப்படிப்பட்டதொரு அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வாரந்தோறும் நாம் தொடர்ந்து நம்முடைய அரசியல் சாசனத்தை பற்றிய ஓர் விழிப்புணர்வை இந்த கலந்துரையாடல் மூலமாக பெற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய மேனாள் நீதியரசர் திரு ப. ஜோதிமணி அவர்களை அன்போடு மீண்டும் வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். நம் இரண்டு வாரங்களாக தொடர்ந்து இந்த ஷரத்து 19 என்பதை பற்றியான ஒரு மிகப்பெரிய புரிதலை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது கூட இந்த ஷரத்து 19 என்பது எப்படிப்பட்டதான உரிமையை தொடர்ந்து நம்முடைய இந்திய குடிமகன்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை மிக விரிவாகவும் அழகாகவும் எடுத்துரைத்தீர்கள். காரணம், இதை நாம் 2-3 நிகழ்ச்சிகளாக செய்வதற்கு அடிப்படை காரணம் கூட இது மேம்போக்காக அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு உரிமை என்பது அல்ல, இது ஆழ்ந்து அறிந்து ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே இதை பற்றிய ஒரு விரிவான ஒரு கலந்துரையாடல் அவசியம் என்பதனாலே தான் ஐயா மீண்டும் இன்றைக்கு இந்த அரங்கிற்கு வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக தந்து இந்த ஷரத்து 19 என்பதை பற்றி கலந்துரையாட வந்திருக்கிறீர்கள். உங்களை வரவேற்பதில் புதிய தொலைக்காட்சியின் மூலமாக எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த 19 என்பதை பற்றி ஒரு மீண்டும் ஒரு புரிதலை நீங்கள் தர வேண்டும் என்பதாக நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சென்ற முறை நாம் சந்தித்த பொழுது ஷரத்து 19 என்னென்ன சுதந்திரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று நாம் விவாதித்தோம். அதில் 6 சுதந்திரங்கள் இந்தியாவின் எப்பகுதிக்கும் தடையின்றி சென்று வருவதற்கான சுதந்திரம், இந்தியாவின் எந்த இடத்திலும் தங்கி வாழ்கின்ற, இந்தியாவின் எந்த இடத்திலும் தொழில் செய்கின்ற சுதந்திரம், இப்படி ஒரு 6 சுதந்திரங்களை இங்கே அல்ப சாசனத்திலே கொடுத்துள்ளதை பற்றி நாம் பேசினோம். அப்பொழுது நாம் கூட சொன்னோம், இந்த சுதந்திரத்துக்கும் உரிமைக்கும் என்ன வித்தியாசம். உரிமை 14-21 சட்டத்திலே சொல்லப்படுகின்ற வாழ்வுரிமை, சமத்துவமான உரிமை, இதெல்லாம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை. ஆனால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள சுதந்திரமானது இங்கே இந்திய குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை என்ற அளவிலே இது வேறுபடுகிறது. இந்த சுதந்திரம் 19 சரத்திலே கொடுக்கப்படலாம். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அது நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கலாம். நாம் சென்ற முறை பார்த்தோம், சரத்து 19-2 முதல் 6 வரை எந்தெந்தமான நியாயமான கட்டுப்பாடுகள் அரசு விதிக்க முடியும், சட்டத்தின் மூலமாக விதிக்க முடியுமா, அல்லது அதை செயல்படுத்துபவர்கள் செயல்முறை மூலமாக அவர்கள் அதை விதிக்க முடியுமா என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் கொஞ்சம் விரிவாக அரசியல் அமைப்பு சாசனத்திலே சொல்லப்படுகிறது, அது நடைமுறைப்படுத்தும் பொழுது சிக்கல்களையெல்லாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றங்களுக்கு உண்டு. அதிலே மிகப்பெரிய பொறுப்பு உச்சநீதிமன்றம். நாம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் சாசனம் இயங்க துவங்கிய நாளிலிருந்து 1950 இன்று வரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அரசியலமைப்பு சாசனத்தினுடைய ஒவ்வொரு பகுதியை பற்றியும் மிக விரைவாக மிக பெரிய அளவிலே உச்சநீதிமன்றத்தில் மற்றும் சில உயர்நீதிமன்றங்களில் நடத்தப்பட்டு எங்கெங்கெல்லாம் புரியாமல் இருந்ததோ அதையெல்லாம் புரிகிற அளவுக்கு நல்ல தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. அப்படியானால் அரசியலமைப்பு சாசனம் எழுத்து சொல்லியிருக்கின்ற அந்த உரிமைகளை, அந்த சுதந்திரத்தை
நம்முடைய உச்சநீதிமன்றம் இயற்கை நடைமுறைப்படுத்துவதிலே நடைமுறை செய்திருக்கிறது, அதை விரிவடைய செய்திருக்கிறது. எங்கெல்லாம் நமக்கு டவுட்ஸ் இருக்கிறதோ அதையெல்லாம் கிளாரிஃபை செய்து அதை நடத்துவதற்கு சொல்லும் பொழுது உச்சநீதிமன்றமும் நம்முடைய உயர்நீதிமன்றங்களும் செய்கின்ற செயல் மிக சிறப்பானது. இந்த அரசிப்பை இயக்குகின்ற பொறுப்பு இந்த நீதிமன்றங்களை சார்ந்தது என்பதை நம்முடைய இந்திய உச்சநீதிமன்றம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மாதிரிங்கய்யா, முப்பெரும் தூண்கள் என்று சொல்லக்கூடியதான இந்த மூன்று தூண்களிலே மிக முக்கியமான ஒரு தூணாக நம்ம நீதிமன்றங்கள் விளங்குகின்றன என்பதை நாம் நடைமுறையிலே பார்க்க முடிகிறது. அரசாட்சி செலுத்துகின்றவர்கள் மாறுகிற பொழுது கூட நம்முடைய நீதிமன்றங்களிலே இருக்கக்கூடியவர்களானவர்கள் நீதிபதிகள் மாறினாலும் அத நீதிமன்றம் என்பதான அந்த கோட்பாடு அல்லது என்று சொல்லக்கூடியதான அந்த அமைப்பு முறை இந்த வகையான மாற்றத்தையும் பெரும்பாலும் பெறுவதில்லை. அதற்கு அடிப்படை காரணமே ஒருவேளை இந்த மாற்றங்கள் இருக்கக்கூடியதான தாக்கம் ஒருவேளை இந்த நீதிமன்றங்களிலே வருமேயானால் அது கூட நம்முடைய அடிப்படை உரிமைகளை ஜனநாயகத்தை பாதித்து விடுமோ என்பதனால் நம்முடைய முன்னோர்கள் மிகவும் தெளிவாக நீதிமன்றங்கள் என்பதான அந்த வழிமுறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கிறது. நாம் பெரும்பாலும் பார்க்கிற போது நீதிமன்றங்கள் என்பது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தோடு எதிர்நோக்குகிற பொழுது கூட தனி மனிதனின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலே நம்முடைய நீதிமன்றம் சிறப்பாக செயல்படுகின்றன என்பதை நாம் நடைமுறையிலே அன்றன்றைக்கு நாம் பார்க்கின்ற வழக்குகள் நாம் பலவற்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க சொன்ன மாதிரி இந்த 19 வழங்கக்கூடிய அந்த உரிமைகள் என்பதிலே பெரும்பாலும் அதிகமாக எதுவென்றால் கருத்து சுதந்திரம் அல்லது இந்த பேச்சு சுதந்திரம் என்பதை பற்றி வேறு வகையான ஒன்றிலும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை எல்லாம் கொண்டுதான் அந்த 19(1)(a) என்று சொல்லக்கூடியதான அந்த பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லக்கூடியதான அதற்கு வழங்கப்பட்ட அதிலே குறிப்பாக வித்தியாசமான வழக்குகள் என்ற உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றங்களோ நிறைய அதை எப்படி அணுகிறீர்கள் என்பது நீங்க ஐயா சொல்லணும். அதை நாம் விவாதிக்க வேண்டும். முன்னால் நீங்கள் சொல்லியது போல் அரசமைப்பு சாசனத்தில் சொல்லப்படுகின்ற அந்த உரிமைகளை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட நடைமுறையிலே கருதும் பொழுது அந்த கன்சிஸ்டன்சி என்று நாம் பார்க்கிறோம். 1950 இன்றைய தேதி வரை முக்கியமான வழக்குகள் எல்லாம் பார்த்தீர்கள் அந்த கன்சிஸ்டன்சி, அது தொடர்ந்து ஒரே வழியை ஒருமித்த கருத்து தான் இருக்குது. எந்த நீதிபதிகள் மாறினாலும் நீதிபதிகள் போகலாம், ஆனால் நீதிமன்றம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது பாருங்கள். அந்த அமைப்புக்கு மரியாதை கொடுக்கிற வகையில் எல்லோரும் அந்த ஒருமித்த கருத்துக்களை சட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது ஒரு அம்சமாக இருக்கும். ஆனால் வேறு கருத்துக்கள் வேண்டுமோ அதையெல்லாம் ரொம்ப போல்டாக நம்முடைய நீதிமன்றங்கள் சொன்னது. அது நிறைய அதனோட வழக்குகள் இருக்கிறது, அதை பற்றி நாம் பேசலாம். அதற்கு முன்னால் அயல் நாடுகளில் இந்த உரிமையை பற்றி என்ன சொல்கிறார்கள், குறிப்பாக அயல் நாடுகள் சொல்லால் அமெரிக்கா, இங்கிலாந்து, நம்முடைய நாடு இந்தியா, இந்த மூன்று தான் இந்த இந்த விவாதத்தை பொறுத்தவரை இந்த உரிமையை பொறுத்தவரை மிக அதிகமாக பேசப்படுகிற நாடுகள் உலக அளவிலே. சொல்லப்போனால் இப்பொழுது பார்க்கும்போனா இந்த பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்திய உச்சநீதிமன்றத்தை பற்றி மிகப்பெரிய அளவிலே உலக அளவிலே பேசுகிறார்கள். ஒரு காலத்திலே அமெரிக்க உச்சநீதிமன்றத்தை பற்றி நிறைய பேசினார்கள். இப்பொழுது வந்து இந்திய உச்சநீதிமன்ற கருத்துக்கள்லாம் நிறைய விவாதிக்கப்படுகின்ற அந்த அளவில் இந்த பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரத்தை பற்றி அமெரிக்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது, அமெரிக்க சட்டம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். முதலில் அதை மட்டும் விவாதித்து பிறகு நம்முடைய நாட்டுக்கு வரலாம். அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் இந்த பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரத்தை சொல்லும் பொழுது இது வந்து உண்மையை அறிவதற்கான சாதனம் என்பது அவருடைய எண்ணம். அந்த அவங்களுடைய சட்டம், அமெரிக்க சட்டம் வந்து பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் கொடுப்பது இருக்கிற உண்மையை அறிவதற்கான ஒரு சாதனமாக இது அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் முதல் தீர்ப்பு வந்தது, அந்த தீர்ப்பிலே அந்த நீதிபதி சொல்கிறார், உண்மை என்பது என்ன, உண்மை என்பது பொய்யிலிருந்து பிரித்து வருவதுதான். அது எப்படி அது என்ன யார்ட்ஸ்டிக், அதுக்கு என்ன, பொய்யிலிருந்து உண்மையை பிரித்து எடுப்பதற்கு அளவுகோல் கிடையாது. ஆகவே அந்த தீர்ப்பிலே 1999 ரொம்ப அழகாக சொன்னார் அந்த நீதியரசர், உச்சநீதிமன்றத்தின் அமெரிக்க நீதியரசர் சொல்லுகிறார், ஜனநாயக நாட்டில் காம்படிஷன் இருக்கிற இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை உண்மை என்ற ஒரு தீர்ப்பு. இது வந்து யார்ட்ஸ்டிக் இல்லைங்கிற காரணம், அளவுகோல் உண்மையை கண்டுபிடித்ததற்கு இல்லை என்ற காரணத்தினால் ஜனநாயக நாட்டில்
பெரும்பாலான மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒரு மிக மிகச்சிறந்த தீர்ப்பை அவர்கள் சொன்னார். அதைத்தான் பின்னால் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் சீஃப் ஜஸ்டிஸ் ஹோம்ஸ் சொல்ல அவர் சொல்லும்பொழுது சொல்கிறார், இந்த பேச்சுரிமை என்பது எல்லா உரிமைகளுக்கும் தாய் போன்றது என்றதை சொல்வார். எல்லா உரிமைகளும் தாய் போன்றது, அதன் அடிப்படையில் தான் அனைத்து உரிமைகளும் கொண்டு வர வேண்டும் என்பதை ஆணித்தரமாக அந்த தீர்ப்பிலே சொல்லுகிறார். அதில் ஜஸ்டிஸ் ஹோம்ஸ் சொல்லுகிற ஒரு கருத்து ரொம்ப என்னை கவர்ந்தது. அவர் மேடிசன் என்ற ஒரு நீதிபதியினுடைய அவர் ஒரு ஒரு சட்ட ஆசிரியர் நீதிபதி, அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறார். மேடிசன் சொல்லுகிறார், மரங்கள் வளர்கின்றன, மரங்களுடைய கிளைகள் மிக அதிகமாக வளர்ந்து விட்டன, அந்த கிளைகளினால் பாதிப்பு கூட ஏற்படுகிறது, கிளைகள் வெட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை, புரூனிங் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த கிளைகளை வெட்டுகின்ற காரணத்தினால் நீங்கள் அதில் உள்ள பழங்களையும் காய்களையும் வெட்ட வேண்டிய சூழ்நிலை வருமையானால் அந்த கிளைகளை நீங்கள் அப்படியே விட்டுவிடலாம், தவறில்லை என்று சொல்கிறார். அது மேடிசன் சொன்ன அந்த கருத்து பாருங்கள், நீங்கள் அந்த பேச்சு சுதந்திரத்தை வெட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இதன் மூலமாக தவறு ஏதோ ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் நினைக்கிறீர்கள், அந்த கட்டுப்பாடை விதிப்பதை காட்டிலும் இது சுதந்திரமாக இருப்பதே நல்லது என்பதை அந்த மேடிசன் சொன்ன கருத்துக்களை வைத்து அவர் சொல்கிறார். அமெரிக்க நாட்டினுடைய தத்துவம் அதுதான். உலகெங்கும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அந்த பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரத்துக்கு மிக அதிக அளவிலே வாய்ப்பு கொடுப்பது அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன், அதனுடைய அமைப்பு. அடுத்து பிரிட்டிஷ், இங்கிலாந்து நமக்கெல்லாம் தெரியும், ரூல் ஆஃப் லா என்று சொல்லுவோம், சட்டத்தின் மாட்சிமை தான். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் மாட்சிமை தான். அவர்களுக்கு நாம் சென்ற முறை விவாதித்தது போல பெரிய உரிமைகள்லாம் அதிகமாக அங்கே கொடுப்பதில்லை. சட்டத்தின் மாட்சிமைக்கு உட்பட்டு எந்தெந்த உரிமைகள் எல்லாம் வருகிறதோ அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவேதான் அவர்கள் எழுத்து மூலம் இல்லாத சட்டம், அன்ரிட்டன் லா, மேக்னா கார்ட்டா என்று சொல்ல அந்த நடைமுறையிலே என்ன கடைபிடித்து வருகிறார்களோ அதை பற்றி பார்க்கும்போது அந்த சட்டத்தின் மாட்சிமை குறையாமல் எந்த உரிமைகளும் இருக்கலாம், எந்த உரிமை சட்டத்தின் மாட்சியை குறைக்குமோ அந்த உரிமையை இங்கிலாந்து ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் அமெரிக்க நாட்டிற்கும் இங்கிலாந்திற்கும் உள்ள வித்தியாசம். இது எனக்கு அடிப்படையில் என்ன தோன்றுகிறது என்றால், அமெரிக்காவு போன்ற அந்த மிகப்பெரிய நாடும் கூட ஒரு காலத்திலே ஒரு அடிமை நாடாக இருந்தது, பிறகு மிகப்பெரிய விடுதலையை பெற்றது. ஆனால் பெரும்பாலும் இங்கிலாந்து என்பது அதிகாரம் செய்தே பழக்கப்பட்ட ஒரு நாடாக, வரலாற்றை நாம் சற்றே புரட்டி பார்க்கிற பொழுது பெரும்பாலும் அதிகாரம் செய்கிற நாடாகவே இருந்து பிறகு அது தனக்கென்று ஒரு தன்னாட்சி முறை ஏற்படுத்திக் கொண்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அமெரிக்கா என்பது சுதந்திரம் பெற்று பிறகு தனக்கென்று ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கி கொண்டு ஒரு மிகப்பெரிய வல்லரசாகவும் உருவாகிக்கிறது என்பதனாலே அவர்களுக்கு அந்த அடிப்படையிலேயே அதனுடைய மதிப்பு, ஜனநாயகத்தினுடைய மதிப்பு என்ன என்பதும், ஒரு குடிமகனுடைய துன்பம் எது என்பதையும், அதிகார துஷ்பிரயோகம் எது என்பது போன்ற பல விஷயங்களை அவர்கள் ஆய்ந்து அறிந்து தெரிந்துவித்த காரணத்தினாலோ என்னவோ அமெரிக்கர்களுடைய அந்த ஜனநாயகம் அப்படி இருக்கிறது. இந்தியா போன்ற நாடு கூட இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 19 என்று சொல்லக்கூடிய இந்த ஷரத்தை அமெரிக்காவினுடைய அந்த அரசியல் சாசனத்தில் இருந்துதான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு பகுதியாக பார்க்க முடியுது. நாம் இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்றுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனத்தின் ஷரத்து 19 பற்றி மிக விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய மேனாள் நீதியரசர் திரு ப ஜோதிமணி அவர்கள் நமக்கு பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அவரோடு தொடர்ந்து நம்முடைய உரையாடலை தொடர்வோம். ஐயா, நீங்கள் சொல்லும்பொழுது இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க தேசத்திற்கு இடையே இருக்கக்கூடியதான அந்த 19 குறிப்பாக இந்திய நாட்டோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற போது இருக்கக்கூடியதான அந்த வித்தியாசத்தை சொன்னீங்க, அதை பற்றி தொடர்ந்து. அதில் என்னென்னா எனக்கு இன்னொன்று கூட தோன்றுகிறது, நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பொறுத்தவரை அது ஒரு ஃபெடரல் சிஸ்டம், 51 ஸ்டேட்ஸ் இருந்தாலும் அந்த 51 மாநிலங்களும் மாகாணங்களும் அதற்கென்று தனித்துவம் பெற்ற மாகாணங்களாக, இண்டிபெண்டன்ட் மாகாணங்களாக இருக்கிறது. ஆனால் இங்கிலாந்தில் அப்படி இல்லை, எல்லாம் ஒன்றாக இணைந்து இருக்கிறது. ஆகவே இங்கிலாந்தை நாம் யூனிட்டரி சிஸ்டம் என்று சொல்லுவோம், அமெரிக்காவை ஃபெடரல் சிஸ்டம் என்று சொல்லுவோம். அது நான் அமெரிக்கா எதற்கு உதாரணமாக சொல்லலாம், நெல்லிக்காயை ஒரு 1000 நெல்லிக்காய் மூட்டையாக கட்டி ஒரு கோணியிலே கட்டிடணும்னா அந்த மூட்டையை அவிழ்த்து விட்டால் அத்தனை நெல்லிக்காயும் சிதைந்து விடும், அது இண்டிபெண்டன்ஸ், ஃபெடரல் சிஸ்டம் அது. ஆனால் பிரிட்டன் எப்படின்னா
ஒரு பலாப்பழம், ஜாக்ஃப்ரூட். பலாப்பழத்தில் உள்ள ஒரு ஒரு சுளையும் ஒரு பழங்கள். ஆனால் அந்த சுளைகளை நீங்கள் எளிதாக எடுக்க முடியாது, வெட்ட வேண்டும், அதை உள்ளிருந்து எடுக்க வேண்டும். அது அவ்வளவு பிணைத்திருக்கும், அது யூனிட்டரி, அது பிரிக்க முடியாதது. நேஷனலிசம் இஸ் தி பேசிஸ் அங்கே. ஆனால் அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து அப்படி கிடையாது, இண்டிபெண்டன்ஸ் இஸ் தி பேசிஸ், அந்த அடிப்படையில் இருக்கும். ஆனால் இந்திய அரசமைப்பு சட்ட சாசனத்தை பார்த்தீங்க சொன்னால், நாம் இதை குவாசி ஃபெடரலிசம் என்று சொல்லுவோம். இது ஃபெடரலிசமும் கிடையாது, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் இண்டிபெண்டான உரிமைகளெல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் ஒரு 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 சென்ட்ரல் இசமும் கிடையாது, குவாசி ஃபெடரலிசம் என்று சொல்கிறோம். அந்த தனித்தனி மாநிலங்களுக்கும் உரிமை உண்டு. அரசியல் சாசனத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உரிமை கொடுத்துருக்கா, யூனியன் லிஸ்ட், சென்ட்ரல் ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன் லிஸ்ட் என்று சொல்வார்கள். அதிலே எந்தெந்த மாநிலங்களுக்கும் மாகாணங்களுக்கும் உரிமைகள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உரிமை கொடுத்திருக்காங்க. ஆனால் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது இது குவாசி ஃபெடரலிசம் சொல்லும்போது ஒரு நேஷனலிசம் என்ற ஒரு த்ரெட் இருக்கிறது பாருங்கள். இந்தியாவினுடைய அந்த இந்திய எண்ணம், நாம் எல்லாம் இந்தியர்கள் என்ற எண்ணம் வந்து அந்த இழை ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு 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 ஸ்டேட்டுக்கும் நீங்கள் ஒரு பவர் கொடுத்தாலும் கூட அந்த இந்தியனிசம் என்ற அந்த இழை ஓடிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். அதுதான் அந்த அரசியலமைப்பு சாசனம் ஏற்படுத்துகிற ஒரு குவாசி ஃபெடரலிசம் என்று சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சிறு கருத்து தோன்றுகிறது. அது உதாரணம் சொல்லும்போது நீங்கள் நெல்லிக்காய் என்பதாகவும் பலாப்பழம் என்பதாகவும் சொன்னீர்கள். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அமைப்பை பார்த்தால் நாம் ஒரு ஆரஞ்சு பழத்திற்கு உதாரணமாக சொல்லலாமா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் மேலே இருக்கக்கூடியதான உறுத்தி விடலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடியதான அந்த பழத்தினுடைய தன்மை ஒருபொழுதும் மாறாமல் இருக்கும் என்பதனாலே அதில் இருக்க அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் என்பதே நாம் இந்திய அரசியல் சாசனம் என்பதாகவும், ஒவ்வொரு தனி குடிமகனுக்கும் இருக்கக்கூடியதான உணர்வு என்பது நான் இந்த தேசத்தின் ஒரு குடிமகன், நான் ஒரு இந்தியன் என்கின்ற உணர்வு முதலிலே இருக்க வேண்டும். பிறகு அதற்கு பிறகுதான் நான் இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவன், இந்த மொழியை பேசுகிறவன், நான் இந்த பகுதியிலே வாழ்கிறவன் என்பதான அந்த உரிமையை நினைத்து பார்க்க வேண்டுமே தவிர, அடிப்படையில் நான் இந்தியன் என்கின்ற உணர்வோடு தான் நம்முடைய அரசியல் சாசனத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. தொடர்ந்து நீங்க இப்போ நம்முடைய இந்திய உச்சநீதிமன்ற கருத்துக்களை பார்ப்போம். 1950 முதல் முறையாக ஜஸ்டிஸ் சாஸ்திரி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சொல்கிறார், இந்த பேச்சு சுதந்திரமும் எழுத்து சுதந்திரமும் அடிப்படையானவை, எல்லா சுதந்திரங்களும் இந்த அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது பாருங்க, அதை அடிப்படையாக வைத்து அவர் சொல்கிறார், பேச்சு சுதந்திரமும் எழுத்து சுதந்திரமும் எல்லா சுதந்திரங்களுக்கும் அடிப்படையானது, இதை வைத்துத்தான் அனைத்து சுதந்திரங்களும் வர வேண்டும் என்பதை முதல் முறையாக 1950 முதல் ஜட்ஜ்மெண்ட் அந்த கான்செப்டில் சொல்றார். அதற்கு பிறகு நீங்கள் 1976 நினைக்கிறேன் அந்த மேனகா காந்தி கேஸ், மேனகா காந்தி வழக்கிலே சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எல்லா சுதந்திரங்களையும் பற்றி மிக மிக தெளிவாக விவாதித்தார்கள். விவாதி சொல்லும்பொழுது அவர்கள் அடிப்படையிலே சொல்லுகிறார்கள், நாம் எந்த விஷயங்களையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற நாடு நம்முடைய நாடு. என்னென்னு சொன்னால் பலதரப்பு மக்கள் சேர்ந்து இருக்கிற நாடு, பல மொழிகள் பேசுகின்ற மக்கள் சேர்ந்து இருக்கிற நாடு. குவாசி ஃபெடரலிசம் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் நாம் இந்தியன் என்ற ஒரே எண்ணத்தின் மூலமாக நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் பேசி நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை ஜஸ்டிஸ் சாஸ்திரி சொல்கிறார். அந்த இந்த ரமேஷ் தோப்பர் வழக்கு சாஸ்திரி சொன்னார். அதற்கு பிறகு நம்ம மேனகா காந்தி வழக்கில் வந்து 1973 என்று நினைக்கிறேன், அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக விவாதித்து மிகப்பெரிய தீர்ப்பை சொல்லும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்திய அரசமைப்பு சாதனத்தை பொறுத்தவரை இந்த சுதந்திரம் என்பது நாம் நம்முடைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு கொடுக்கின்ற உரிமை, ஆகவே இதை எல்லோரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடிமக்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த தீர்ப்பிலே மிக மிக தெளிவாக சொன்னார்கள். நீங்க சொன்ன மாதிரி இந்த ரமேஷ் தாப்பர் வழக்கு என்பதும் அதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன் வழக்கு என்பதில் கூட நம்முடைய உச்சநீதிமன்றம் பதஞ்சலி சாஸ்திரி அவர்கள் சொல்லுகிற பொழுது முதலிலே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அதாவது இதுவரைக்கும் அந்த பிரஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி ஒரு வெளிப்படையான ஒரு கருத்து நம்முடைய அரசியல் சாசனத்தில் சொல்லப்படவில்லை என்றாலும் அந்த வழக்கிலே தான் அதை பற்றியான விவாதங்கள் பெரிதும் தொடர்கின்றன. அப்படி விவாதம் தொடர்கிற பொழுது நம்முடைய உச்சநீதிமன்றம் மிக தெளிவான ஒரு கருத்தை சொல்கிறது. அதாவது நம்முடைய பத்திரிகைகள் என்பது ஒரு தனி மனிதனுடைய ஒரு குரலின் எதிரொலியாக இருக்கிறது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய பேச்சுரிமை அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பது ஒரு கூட்டாக வெளிப்படுத்துவதனுடைய முறையாக ஒரு பத்திரிகைகள் தன்னுடைய கருத்தை வெளியிடுகின்றன என்பதனாலே ஒரு தனி மனிதனுடைய குரல் ஒரு பத்திரிகையின் குரல் என்பதான ஒரு அணுகுமுறையோடு தான்
நாம் பத்திரிகை சுதந்திரத்தையும் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விழிப்புணர்ச்சியை ஒரு பார்வையை நமக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கில் தந்தது. அடுத்தது 2013 அல்லது 2012 இருக்கும் நினைக்கிறேன். அங்கே ஒரு ஒரு தீர்ப்பு சொன்னார்கள். அந்த தீர்ப்பிலே அவர்கள் சொல்லும்பொழுது ராம்லீலா மைதான் அந்த அந்த இதை சொல்லும்பொழுது மைதானத்தை அந்த வழக்கிலே சொன்னார்கள். இந்த எழுத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் சொன்னது போல் எல்லா சுதந்திரங்களுக்கும் சுதந்திரத்துக்கும் தாயானது, அது ரொம்ப அவசியம், எந்த சூழ்நிலையிலும் இந்த சுதந்திரத்தை நாம் இழக்கக்கூடாது என்பதை மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். அப்பொழுது என்னன்னா, நம்ம எல்லா கருத்துக்களையும் பேச வேண்டும், அந்த பேச ஒரு கான்சென்சஸ் கொண்டு வர வேண்டும், இந்த பேச்சின் மூலமாக அந்த கான்சென்சஸை கொண்டு வர வேண்டும். அடிப்படையிலே கடைசியிலே முடியவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் அது தலையிடுவதற்கு முன்னால் எந்த பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக தீர்த்து வைப்பதற்கான ஒரு சாசனமாக இந்த பேச்சு சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேச்சு சுதந்திரம் என்பதை வைத்துக்கொண்டு நாம் வந்து என்னவெல்லாம் பேசலாம் என்ற எண்ணத்தை காட்டிலும் நாம் வந்து இதை தீர்ப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாதனமாக அமைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ராம்லீலா மைதான் கேஸிலே சொன்னார். நீங்கள் சொல்ல மாதிரி அது இது உரிமை அல்ல. பேச்சு சுதந்திரம் என்பது ஒரு சுதந்திரம் என்பதனாலே அது உரிமையாக மட்டும் கருதப்படாமல் அது முக்கியமான ஒரு கடமையாகவும் கருதப்பட வேண்டும். இந்த இந்த வழக்கை நினைத்து பார்க்கிற பொழுது கண்ணையா குமார் வழக்கில் கூட உயர்நீதி டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய கருத்தை வெளியிட்டது. எப்பொழுது எல்லாம் பேச்சு சுதந்திரம் என்பதாக நாம் ஒரு தனி குடிமகனோ அல்லது ஒரு ஒரு சமுதாயமோ ஒரு குரலை எழுப்புகிற பொழுது அந்த சமுதாயத்திற்கும் அல்லது அந்த தனி குடிமகனுக்கும் 51A சொல்லியிருக்கக்கூடியதான கடமை அடிப்படை கடமை என்பதும் இருக்கிறது என்பதனாலே சுதந்திரத்தை ஒரு கண்ணோடு பார்க்கிற பொழுது மற்றொரு கண் அந்த கடமையை பார்க்க வேண்டும் என்பதான ஒரு கருத்தை டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த கருத்திலே தெரிவித்து அந்த போராட்டம் நடத்தியவர்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்கியது. அது சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையாகவே அது பார்க்கப்படுகிறது. அதுதான் ஏற்கனவே இருந்த சட்டம் போனதை நம்ம விவாதித்தோம். எங்கெல்லாம் உரிமைகள் கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கடமைகளும் உள்ளன, இம்ப்ளைடு டியூட்டி என்று சொல்லுவோம். இதை வந்து 76 பிறகு தான் அந்த 51A கொண்டு வந்தார்கள். அடிப்படை கடமைகள் என்பதை 1976 பிறகு கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த அரசியல் சாசனம் வரும்பொழுதே உரிமைகள் கொடுக்கப்பட்ட போதே இந்த கடமைகளும் இருந்தது தான். கடமைகள் இல்லாமல் உரிமை இல்லை, இரண்டும் இது இன்டர்சேஞ்சபிள், சமமாக பார்க்கப்பட வேண்டும். அந்த அளவிலே நம்ம அடுத்து எனக்கு சொல்வது என்ன தோணுகிறதுனா, ஓட்டு போடுகிற உரிமை அது வந்து 2013 அது வந்தது. அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. ஓட்டு போடுகிறது உரிமை எல்லோருக்கும் உண்டு. அதை தான் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் சொன்னார்கள், ஓட்டு போடுவது உரிமை, தேர்தலில் நிற்பதெல்லாம் உரிமைதான். ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் வந்து ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியிலே தேர்தல் நிற்பதற்கு ஒரு கட்டுப்பாடு விதித்தார்கள். மாணவர் தேர்தலில் நிற்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு கட்டுப்பாடு விதித்தார்கள். 2 மேல் நீங்கள் இருக்கக்கூடாது, தலைவராக இருக்கக்கூடாது. ஒரு வருடம் தலைவராக இருந்தால் இன்னொரு வருடம் இருக்கலாம், மூன்றாவது இருக்க முடியாது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. அடிப்படையில் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது மாணவர்கள் தரப்பில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இங்கே வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டிகல் 19(1A), தேர்தல் என்பது நிற்பதற்கு உரிமை கொடுத்த பிறகு எனக்கு அந்த அடிப்படை அந்த உரிமை வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம். அந்த அடிப்படை உரிமை வந்துவிட்ட பிறகு நீங்கள் வந்து ரெண்டு பேரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த ஆர்கியூ பண்ணாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது, இது வந்து 2013 சொன்ன அந்த தீர்ப்பு, அந்த பப்ளிக் லிபர்ட்டி அந்த கேஸில் சொன்ன தீர்ப்பை மாற்றி சொன்னார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் தேர்வில் நிற்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் நிற்கவில்லை, நீங்கள் நிற்பது பல்கலைக்கழகத்துக்கென்று ஒரு சட்டம் உண்டு, அந்த சட்டம் கொடுக்கிற உரிமை அது, அந்த சட்டம் கொடுக்கிற உரிமை என்ற காரணத்தினால் இது அடிப்படை உரிமை அல்ல என்று சொல்லி அதை வந்து டிஸ்டிங்ஷன் பண்ணாங்க. பண்ணிக்கிட்டு இந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு இது, 2013 ரெண்டு தீர்ப்பு வந்தது இந்த சமயத்தில், ஆன்டிசிடன்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ், தேர்தலில் நிற்கிறாங்கல்ல நிற்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஓட்டு போடுபவர்களுக்கு தெரிய வேண்டும், அது ஒரு அடிப்படை உரிமை. அதனால் அது என்ன சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில், அந்த ஆன்டிசிடன்ட் அதை தெரிவதற்கு தான் தி இன்ஃபர்மேஷன் ரைட், அந்த கருத்து இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது இல்லையா, அதன் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு எனக்கு உரிமை வேண்டும். யாராவது ஒரு போட்டியிடுகிறார், அவருடைய பின்புலம் என்ன அதை தெரிந்து கொள்வதில் ஓட்டருக்கு உரிமை உண்டு. அப்படி உரிமையை தெரிந்து கொள்வதே அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொன்னார்கள். அவரை பற்றி தெரிந்து கொள்வதே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொன்னார்கள். அது மாத்திரம் கிடையாது, இதை தெரிந்து கொண்டு ஓட்டு போடுவதா போடாததா என்ன, ஒன்று ஓட்டு போடணும் இல்லை ஓட்டு போடக்கூடாது இல்லையா,
அது நியூட்ரலாக கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துச்சு, பார்லிமெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் பேசுகிறார்கள், சபாநாயகர் ஓட்டு கொடுக்கிறார், ஒரு நிகழ்வை ஓட்டு கொடுக்கிறார். ஓட்டு கொடுக்கும்போது ஒன்று ப்ளஸ் சொல்ல வேண்டும் அல்லது மைனஸ் சொல்ல வேண்டும், இரண்டில் ஒன்று தானே இருக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் ஒரு கேண்டிடேட் என்ன சொன்னாங்க, நான் இரண்டும் இல்லை, நான் மத்தியஸ்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. சுப்ரீம் கோர்ட் சொன்னது, இது மத்தியஸ்தமாக இருக்கிறதே ஒரு உரிமை, அதே ஒரு எழுத்துரிமை, பேச்சுரிமை என்று 1917 அதை கொண்டாந்தாங்க. பாருங்கள், 1917 சொல்லப்படாததை எப்படி நம்முடைய உச்ச நீதிமன்றம் விரிவுபடுத்தி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி சட்டத்தை நெறிப்படுத்துவது பாருங்கள், அது வந்து ஒரு சுவாரஸ்யமாக தோணுது. அதில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, ரெக்கமெண்டட் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி ஒரு சட்டங்கள் இயற்றுங்கள், சட்டங்கள் இயற்றி இந்த கேண்டிடேட்ஸ் நிற்பவர்கள் எல்லாம் பின்புலம் சரியாக இருக்க வேண்டும் என்ற சட்டங்களை இயற்றினார்கள் சொன்னால் நம்முடைய பார்லிமெண்ட்டில் அனைவரும் நல்லவர்களாக இருப்பார்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது என்று ஒரு ரெக்கமெண்டேஷன் சொன்னார்கள். அல்டிமேட்டாக அது வந்து பார்லிமெண்ட் தான் சட்டம் இயற்ற வேண்டும். ஸோ அது வந்து பாருங்க, அது ஒரு சமுதாய சிந்தனை எப்படி எல்லாம் வளர்ந்து கொண்டு போகிறது. ஒரு சமுதாயம், சமுதாயத்தினுடைய நாகரிகம் வளர்கிற பொழுதும் மக்களுடைய பார்வை, மக்களுடைய அறிவு மேம்படுகின்ற பொழுது மேன்மேலும் அதற்கு ஏற்றாற்போல், இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் நீதிமன்றங்களும் தங்களுடைய அணுகுமுறையை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டே வருகிறதே போகின்றன. அது வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி கேஸ், அதுக்கேற்றபடி எந்தெந்த சூழலில் இது தேவையோ, அது எப்பொழுதெல்லாம் அந்த சட்டம் பூர்த்தியடைய வேண்டுமோ அதை வந்து சரியான முறையிலே நம்முடைய உச்சநீதிமன்றம் செய்து கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, தேசிய கீதம், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தேசிய கீதம் எல்லோரும் மதிக்க வேண்டும். தேசிய கீதமாக இருந்தாலும் சரி, தேசிய கொடியாக இருந்தாலும் சரி, தேசிய பாடல்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்கள் எல்லோரும் மதிக்க வேண்டும். ஆனால் நமக்கு அத்தாரிட்டேரியன் இது கிடையாது, மதிக்காதவர்களை சிறையில் போடுறது அதெல்லாம் நமக்கு, அந்த மாதிரி சட்டங்கள் நமக்கு கிடையாது. ஆனால் மதிக்க வேண்டும் என்பது ஒரு இம்ப்ளாய்டு டியூட்டியாக இருந்து கொண்டு வருகிறது. அது 51A இப்பொழுது வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போது ஒரு கேஸ், ஒரு வழக்கில் கேரளாவிலிருந்து வந்த ஒரு வழக்கு, மாணவர்கள் தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிற்க வேண்டும், எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும், அதில் ஒன்றும் நோ டவுட் டூ ஒப்பீனியன், மாணவர்கள் எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். அந்த பள்ளி என்ன சொல்கிறது, எழுந்து நிற்பதோடு நீங்கள் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு மாணவன் பாடவில்லை, ஒரு மாணவனோ ஒரு குறிப்பிட்ட மாணவர்களோ பாடவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது பாடாத மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்கிவிடுகிறார்கள். அது நீக்கியது செல்லுமா செல்லாதா, ஏன்னா எஜுகேஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அகைன், செல்லுமா செல்லாதா என்பது உச்சநீதிமன்றத்துக்கு இறுதியாக வருகிறது. அப்பொழுது சொல்கிறார்கள், தேசிய கீதத்திற்கும் தேசியக்கும் மரியாதை கொடுப்பது என்பது அது வந்து நம் மனதிலே உள்ளே வர வேண்டிய ஒரு நிகழ்வு, அதை வந்து மனிதன் பாடித்தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாணவன் எழுந்து நின்று தேசிய கீதத்திற்கு மதிப்பு கொடுத்தான் என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. பாடவில்லை, அந்த சமயத்தில் அவன் பாடவில்லை என்ற காரணத்தினால் அவன் இந்தியாவை, இந்திய தேசிய கீதத்தை துஷ்பிரயோகம் செய்தான் என்பது அர்த்தம் கிடையாது என்று அந்த தீர்ப்பில் சொன்னார்கள். அது என்ன முக்கியமான கருத்துன்னா, மரியாதை என்பது, நாட்டிற்கு மரியாதை என்பது உள்ளே வளர்க்கப்பட வேண்டும், உள்ளே கெட்ட எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளியே நடிப்பது இந்த அரசியல் சட்டத்துக்கு உதகுந்தது அல்லது என்பதை சொல்ல வருகிறார். தீர்ப்பு, நாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். நேயர்களை, நாம் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியின் மூலமாக இந்திய அரசியல் சாசனத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை முழுவதுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வார வாரம் பெற்றுக் கொண்டு வருகின்றோம். நம்முடைய அரங்கிற்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மேனாள் நீதியரசர் திருமணி ஐயா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை நமக்காக இங்கே ஐயா, நம்ம பேசும்பொழுது நீங்கள் தேசிய கீதத்தை மதிப்பது என்பதை பற்றிய ஒரு வித்தியாச, ஒரு உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பை பற்றி சொன்னீங்க, அது தொடர்ந்து நீங்கள் சொல்லணும். நான் சொன்னது போல அதனுடைய அடிப்படை கருத்து, இந்த சுப்ரீம் கோர்ட் அதில் சொல்லுகிறது, அது அடிப்படை என்று சொன்னால் இந்த தேசிய எண்ணம் மனித இந்த மாணவர்களுக்கு வளர்க்கப்பட வேண்டும். அதை வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் வந்து இந்த பையன் வந்து பாடலை வச்சு அவனை பனிஷ்மெண்ட்டை காட்டணும், அவனுக்கு அந்த எண்ணத்தை வளர்க்க வேண்டும், அவன் வந்து ஸ்பான்டேனியஸாக பாடுவதற்கு அவனுக்கு அந்த உணர்வை தூண்ட வேண்டும் என்பதற்காக அதை சொல்கிறார். அடுத்து ப்ரீமெரைட்டல் செக்ஸ் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், திருமணத்திற்கு முன்பு உறவு கொள்வது என்பதை பற்றி 2010 ஒரு சுவாரஸ்யமான தீர்ப்பு வந்தது. அதில் என்னென்னா, ஒரு டிவி விவாதம், அந்த இடத்தில் திருமணத்திற்கு முன்னாலும் உறவு கொள்வதில் தவறில்லை, தவறா தவறா இல்லையா என்பதை பற்றி விவாதிக்கும் பொழுது தவறு இல்லை என்று ஒரு விவாதித்தார். அது அந்த விவாதத்தை எதிராக கோர்ட்டுக்கு சென்றார்கள். அது தவறுனால் ப்ரீமெரைட்டல் செக்ஸ் என்பது நம்ம இந்திய நாட்டினுடைய கல்ச்சருக்கும் அந்த ஆர்டருக்கும் உகந்தது அல்ல,
ஆகவே அதை வந்து நீங்க பேசியிருக்க கூடாது. உங்களுக்கு 19(1)A இந்த மாதிரி உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்திய நாட்டினுடைய கல்ச்சரை எதிராக பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை. பண்பாட்டிற்கு எதிரான ஒரு செய்தி பேசியது வந்து என்று அவங்க மேல ப்ராசிக்யூஷன் பண்ணாங்க, அப்சினிட்டின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் பார்க்கும்பொழுது அவர் சுப்ரீம் கோர்ட் சொன்னார்கள், ஒரு விவாதத்தை மனதை தூண்டுகிற விவாதமாக பாலுணர்ச்சி தூண்டாத வகையிலே ஒரு இருக்குமேயானால் அது செக்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த விவாதத்தை நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய அறிவை விருதற்காக எடுத்து நமக்கு வந்து அந்த அந்த எண்ணம் பிடிக்காமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் பிடிக்கவில்லை. ஆனால் கூட அந்த விவாதத்திற்காக பேசும்பொழுது அதை என்று அந்த அந்த கேஸ்லேயே அவர்கள் சொன்னார். இன்னொரு கேஸ் கூட வந்தது, அது கூட 2014 இப்போ லேட்டு. அதில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஆண், கருப்பு ஆண், ஒரு வெள்ளை பெண், இவருடைய நிர்வாண படம் போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருகிறது. அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கருத்து என்னவென்று சொன்னால், கருப்பு ஆணும் வெள்ளை தான், எல்லோரும் ரெண்டு பேரும் இந்தியர்கள், ஆகவே இவர்கள் ரெண்டு பேரும் மனம் முடித்தது நல்லது, அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது தான் என்பதை சொல்வதற்காக அது மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ வருகிறது. அதற்கு எதிர்த்து அரசாங்கம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ராசிக்யூஷன் செய்கிறார்கள். இது வந்து மக்களை மாணவர்களை பாலுணர்ச்சி தூண்டல், இது வந்து தவறான பாதையிலே இந்த நாட்டை அழைத்து செல்வதற்காக நீங்கள் செய்கிறீர்கள், அதை அப்சத்தினால் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸ் போடுகிறார்கள். அல்டிமேட்லி அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸ் செல்லாது என்பது செய்கிறார்கள். ஹைகோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு 2014 வருகிறது. இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இந்த படம் பொழுது பாலுணர்ச்சி வருகிறதா வரவில்லையா என்பதை ஒரு நியூட்ரலாக இருக்கிற மனிதன் பார்க்க வேண்டும். அதை பார்க்கிறார்கள், நியூட்ரலாக பார்க்கிற பொழுது அந்த அது பாலுணர்ச்சி எல்லாம் வரவில்லை. அவர்கள் சொன்ன அர்த்தம் என்னன்னா, அது நிர்வாணமாக வந்த படத்தை போட்டாலும் கூட அது பாலுணர்ச்சி தூண்டுவதாக இல்லை, அது இல்லாத பட்சத்தில் இவர்கள் மேல் கிரிமினல் கேஸ் போட வேண்டும் என்று சொல்லும்போது அதில் தீர்ப்பிலே விளக்கமாக சொன்னார்கள், எப்பொழுதெல்லாம் பாலுணர்ச்சி இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் அணிந்து கூட பாலுணர்ச்சி தூண்டப்படுமே ஆனால் அப்சினிட்டி என்று கருத்து. ஆனால் நிர்வாண காரணத்தினால் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்து மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற காரணத்தினால் அதன் மூலமாக இளைஞர்கள் மனது பாதிக்கப்படாமல் இருக்குமே ஆனால் அதை வந்து அப்சினிட்டி என்று சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லி அந்த கிரிமினல் ப்ராசிக்யூஷன் செல்லாது என்று தீர்ப்பளித்தார்கள். அது கூட ஒரு பெரிய நீங்க சொல்ற மாதிரி அந்த 19(1)(7) மிகவும் குறிப்பாக சொல்லுகிற பொழுது ஒரு 6 கட்டுப்பாடுகளை சொல்லுகிறார். அந்த 6 கட்டுப்பாடுகளை மிக முக்கியமானதாக பேசப்படுவது இந்த அப்சினிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்பது. அதை பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை பார்க்கும்போது நாகரிக வளர்ச்சியில் பார்க்கிற பொழுது எது அப்சினிட்டி என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு இல்லை என்பதனாலே உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிலையத்தைப் போல ஒரு பல்கலைக்கழகத்தைப் போல நடந்து கொண்டு எது அறிவுரை வழங்கியிருக்கிறது, எது எப்படி பார்க்கப்பட வேண்டும், அது பார்க்கருடைய பார்வை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் எதுவும் அமைகிறது என்பதனாலே அந்த அப்சினிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு கூட ஒரு புரிந்துணர்வை ஒரு மிகப்பெரிய பொருளை ஆழ்ந்த பொருளை நம்முடைய உச்சநீதிமன்றம் வழங்கி அதில் கூட நமக்கு இருக்கக்கூடியதான அடிப்படை ஜனநாயகத்தை நிலைநாட்டி இருக்கிறது என்பது நாம் மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லும்பொழுது நம்முடைய இந்த இந்த இதை தொடர்ந்து இந்த விவாதங்கள் இதை பற்றி இந்த குறிப்பாக வருகிற பொழுது பெரும்பாலும் ஒரு அரசு ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு மாநிலத்தை சார்ந்த ஒரு அமைப்பு இருக்குமேயானால் அந்த அமைப்பு தனக்கு இது சரி தவறு என்பதான ஒரு கருத்தை எடுக்கிறது. ஆனால் நீதிமன்றம் மிக வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்து எது ஒரு கட்டுப்பாடு என்பதை கொண்டு வருவதை விட அவர்களுக்கு கல்வி அறிவு என்பதை தர வேண்டும் அடிப்படையில் என்கின்ற ஒரு ஒரு புரிந்துணர்வை ஒரு பார்வையை நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேசிய கீதத்திற்கு சொல்லப்படுகிற பொழுது கூட அந்த கல்வி நிலையம் அந்த மாணவனுக்கு அடிப்படையில் தேசிய உணர்வை தூண்டும் விதமாக நடந்து கொண்டு அவனையும் நம் பக்கம் சேர்த்துக் கொண்டு அவனை அந்த தேசிய கீதத்தை பாட வைக்க வேண்டும் என்பதாகவும் இதே போல இந்த அப்சினிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயத்திலேயும் நாம் பார்க்கின்ற பார்வைகள் பழுதுபட்டால் பூக்கள் கூட புண்களாய் தெரியும் என்று ஒரு கவிதை வரி எனக்கு தோன்றுகிறது. ஆக நம்முடைய பார்வையில் தான் அது இருக்கிறது என்பதனாலே அதை எப்படி பார்க்கிறோம் என்பதை கூட நமக்கு உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை சொல்லியிருக்குது. தொடர்ந்து அது பற்றி நீங்க சொல்ற உச்சநீதிமன்றம் நம்ம நீதிமன்றங்கள்லாம் ஒரு தலைப்பட்டு செல்வதில்லை. இரண்டு பேர்கள் வழக்குகளை சொல்கிறார்கள். இரண்டு வழக்குகளை சொல்லும் பொழுது அவர்கள் எந்த கட்சியையும் சேர்ந்தவர்கள் அல்ல. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை அரசியல் அமைப்பு சாசனம்தான், அதன் அடிப்படையிலே தான் எல்லாவற்றையும் அணுகுவார்கள். அதுதான் டச் ஸ்டோன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்று சொல்லுவோம். அதை உச்சநீதிமன்றம் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை வைத்துத்தான் இந்த சட்டம் செல்லுமா
இந்த செயல் செல்லுமா என்பதை நிர்மாணிப்பார்கள். அதை நினைக்கும் பொழுது அரசியலமைப்பு சாசனத்தில் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டுதான் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தீர்மானிப்பார்கள். ஆகவே அவர்கள் ஒருதலை பட்சமாக சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இதுவரை நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை. இன்னொரு ஒரு நிகழ்வு, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்கள், சுப்ரீம் கோர்ட் சொன்னது 2013 என்று நினைக்கிறேன், அந்த பீப்புள்ஸ் லிபர்ட்டி ஃபார் யூனியன், இந்த ஒரு அவர்கள் சுப்ரீம் கோர்ட் அமைப்பு, அது என்னன்னா மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்களுடைய செயல்களெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய உடைகள் வித்தியாசமாக இருக்கலாம், பேச்சுக்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அவர்களுடைய செயல்கள் செய்கைகள் இவையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது இறைவன் கொடுத்தது, நம்ம கிட்ட இல்லை. அவர்கள் வேண்டுமென்றே இதை செய்யவில்லை, வேண்டுமென்றே தவறு செய்யும் என்றதுக்காக அவர் செய்யவில்லை. அது வந்து இயற்கையாக அந்த ஜெனிட்டிக்ஸ் வந்த காரணத்தினால் அவர்கள் அதை செய்கிறார்கள். அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த டிரான்ஸெண்டர் ஒருத்தரை ப்ராசிக்யூட் செய்கிறார்கள். நீங்கள் வந்து ஒரு அப்சீனிட்டியாக ஒரு ஒரு சைன் கொடுக்கிறீர்கள், அது வந்து அரசியல் சட்டத்தை அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறார்கள். என்னுடைய உரிமை என்று சொல்கிறார்கள். அந்த அந்த பாலினத்தை என்ன சொல்கிறாங்கன்னா 1901A வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை இது, நானும் இந்தியன் சிட்டிசன் தானே, அவர்களும் இந்தியன், அதை ஆகவே எனக்கும் அந்த உரிமை உண்டு, நான் எப்படி வாழ்வேனோ அது அப்படி வாழ்கிற உரிமை எனக்கு உண்டு. நான் வந்து யாருக்காக இமிட்டேட் செய்யவில்லை, யாரும் தவறு செய்ய வேண்டும் எண்ணத்திற்காக நான் இதை தவறு செய்யவில்லை, இது என்னுடைய என்னால் வேறும் செய்ய முடியாது, அதை சொல்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் அதை ஒத்துக்கொள்கிறது. முதல் முறையாக உலக அளவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூத்தவரை ஒரு இனமாகவே கருதாத ஒரு ஒரு நேரம், எந்த நாடும் இதுவரை அந்த அந்த பாலினத்தவரை இனமாக கருதவில்லை. நம்மலாம் கதைகளை ஊக்கப்படுத்தியிருக்கிறோம், பெற்ற பிள்ளைகளை கூட இந்த பெற்றோர்கள் வெறுத்து விடுகிற இது மூன்றாம் பாலினமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் சொல்கிறது அவர்களும் இந்தியர்கள் தான், அவர்கள் செயல்கள் அவர்கள் செயல்போக்கில் விட வேண்டியதுதான் நம்முடைய கடமை, அவர்களை மாற்றுவது என்பது நடைமுறைக்கு. ஆகவே தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, கை தட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, இது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அதை சுப்ரீம் கோர்ட் சொன்னது இது வந்து தவறு செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் செய்யவில்லை, ஆகவே நீங்கள் அவர்களை கோர்ட்டுக் கொண்டு வந்து தவறு என்று ஒரு தீர்ப்பு சொன்னார்கள். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இதுவரை நம்முடைய சமூகத்தில் அந்த மூன்றாம் பாலினத்தவர்கள், இப்போ நம்முடைய பாரத நாட்டினுடைய அந்த சென்செக்ஸ் மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 0.5% என்பதாக ஒரு குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஆனால் அது ஒரு மிகச்சிறிய அளவிலான ஒரு சதவீதம் என்றாலும் அவர்களும் இந்த தேசத்திலே வாழ்வதற்காக பிறந்தவர்கள், அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. இயற்கையாக இது இறைவனுடைய செயல், நீங்கள் சொன்ன மாதிரி அது இறைவனுடைய ஒரு செயலாகவே அது இருக்கிறது என்பதனாலே இதில் அவர்களை நாம் அவர்களை பாகுபடுத்துவதோ அல்லது அவர்களை அவமதிப்பதோ கூடாது. அவர்களுடைய இயற்கையான உணர்வுகளுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்து உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி, ஏனென்றால் இதுவரை சமூகத்திலே அவர்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கிற பொழுது புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் இன்றைக்கு அரசு பதவியிலே கூட பல அலுவல்களிலே கூட அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் இன்றைக்கு வந்து தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபட்டு காலப்போக்கில் அவர்கள் மேலே வந்து விடுவார்கள். கண்டிப்பாக அது அது அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கிற போது அவர்கள் வருகிறார்கள் என்கிற போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு சமூக மாற்றத்தை நம்முடைய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு மூலமாக தந்தது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய ஜனநாயகமானது நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு அந்த அரசியல் சாசனத்தை நிலைநிறுத்துவதற்கு அது வந்து பெரிய மிகப்பெரிய சாதனை. அது அடிப்படையிலே மேம்போக்காக பார்க்கிற போது அது ஒரு வழக்காக பார்க்கிறோம். ஆனால் அடிப்படையில் இதற்கு அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட அந்த உரிமைதான் இதற்கு காரணமாக சாசனத்தில் சொல்லவில்லை. இந்த மூன்றாம் பாலினத்திற்கு இந்த உரிமை கொடுங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. சிட்டிசன்ஸ் என்று சொல்லுகிறது, அது சிட்டிசன்ஸ் இவர்களும் உண்டு என்பதை சொல்கிறார். நாம் ஒரு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் கலந்துரையாடுவோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் இன்றைக்கு சரத்து பத்மநாபதை பற்றி பல்வேறு சுவையான விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய அரங்கிற்காக வந்திருக்கக்கூடிய நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் பல்வேறு வித்தியாசமான சிந்தனைகளை, கருத்துக்களை நம்முடைய உச்சநீதிமன்றம் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை நமக்காக இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஐயா, நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது நீங்கள் இந்த மூன்றாம் பாலினத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை என்பதை பற்றி சொன்னீர்கள். இன்னும் பல வித்தியாசமான சிந்தனைகளை நமக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அது பற்றி இப்போ நம்ம பேசுகின்ற உரிமைன்னு சொல்லுவோம், ரைட் டு ஸ்பீச் சொல்லுகிறோம் இல்லையா, பேசாமல் இருப்பதும் அதில் அடங்கியது என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது. பேசுகிற உரிமை ரைட் டு ஸ்பீச் என்பது பேசாமல் இருப்பதற்கும் உரிமை உண்டு என்பதை சொல்லுகிறது. அது என்னென்னா அந்த நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா,
அந்த நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்லப்படுகிற அந்த சத்தத்தின் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். நிறைய சத்தங்கள் போடுவதன் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இப்போ குறிப்பாக வயதானவர்கள், 60 வயது 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அமைதி தேவைப்படுகிறவர்கள், குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் சத்தங்கள் வந்து அவருடைய மனதில் பாதிப்பு ஏற்படலாம். ஆகவே அந்த பாதிப்பு ஏற்படும் போது அவர்களுக்கு வந்து அந்த சத்தம் இல்லாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் சொன்னது. நம்ம கூட நான் நீதிமன்றத்தில் இருக்கும்பொழுது இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இருக்கும்பொழுது கூட இந்த ஹார்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏர் ஹார்ன், அந்த பஸ்களெல்லாம் ஏர் ஹார்ன் யூஸ் பண்ணுறாங்க. அது அடிவே ஒழிக்க வேண்டும். அது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஏர் ஹார்ன் ஒலிப்பெருக்கிகள் வெளிப்பெருக்கி அந்த இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருந்து சத்தம் போடுவாங்க, ஒரு ஸ்கூலுக்கு முன்னால் இருந்து சத்தம் போடுவாங்க. இதன் மூலமாக பாதிக்கப்படுவது, ரோட்டில் நடந்து போகிறவங்க வந்து இந்த ஹார்ன் பண்ணால் திடீர்னு மிரண்டு விடுவார்கள். இது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய செயல். அந்த ஒரு பர்டிகுலர் டெசிமலுக்கு மேலே அந்த வாய்ஸ் நாய்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம், ஏர் ஆக்ட் அண்டு இந்த ஆக்ட் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்பட்ட 1974 ஏற்பட்ட ஆக்ட் இருக்கிறது. அதில் அந்த சத்தம் போடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனது. அதில் வந்து ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இந்த சத்தம் போடுகின்ற காரணத்தினால் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது, ஆகவே சத்தம் இல்லாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்பது வாதம். எதிர்வாதம் என்னவென்று சொன்னால், அரசியலமைப்பு சொல்றது பாசிட்டிவ் ரைட், உங்களுக்கு வந்து பேசுகிற உரிமை தான் கொடுத்துருக்காங்க, தேவையில்ல பேசாமல் இருக்கிற உரிமை ஒன்று இல்லை. நீங்கள் எப்படி பேசுகிற உரிமையை பேசாமல் இருக்கிற உரிமை என்று நீங்கள் கேட்க முடியும்? நான் எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் நான் சத்தம் போட்டு பேசுகிறது உரிமை, சத்தம் என்ன இருக்குதுன்னு ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கும்பொழுது பேசாமல் இருக்க உரிமை எப்படி நீங்கள் அதை கேட்க உங்களுக்கு கேட்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது பேசுகிற உரிமை பேசாமல் இருப்பதற்கும் உண்டு, எப்படி ஓட்டு போடுகிற உரிமை ஓட்டு போடாமல் இருப்பது சொன்னார்களோ அதே போல் பேசுகின்ற உரிமை பேசாமல் இருப்பதற்கும் உரிமை உண்டு. பேச்சின் மூலமாக அதிகப்படியான நாய்ஸ் மூலமாக பாதிக்கப்படுபவர்கள் அந்த உரிமை உண்டு பேசாமல் இருப்பதற்கு என்று அந்த அதில் ஏர் பொல்யூஷனில் நாங்கள் தீர்ப்பு சொன்னோம். அதை அது சுப்ரீம் கோர்ட் கூட ஒத்துக்கொண்டது. ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தான். அதை உச்சநீதிமன்றம் சொன்னது. நம்ம சட்டத்தினுடைய நம்முடைய அரசியல் சாசனத்தை அவர்கள் வந்து இன்டர்பிரேட் பண்ணும்போது சொன்னார்கள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்றும் சேர்ந்தது தான் நம்முடைய சட்டம். பாசிட்டிவ் மட்டும் நம்முடைய சட்டம் கிடையாது, நெகட்டிவும் நம்முடைய சட்டம், இரண்டையும் தீர்க்க வேண்டிய கடமை இந்த உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. அந்த கடமையை புரிந்து கொண்டு உச்சநீதிமன்றம் சொன்னது, இந்த அரசியல் அமைப்பு சாசனத்தில் பேசாமல் இருக்கிறது உரிமை என்று சொல்லாத காரணத்தினால் நீங்கள் வந்து இந்த நாய்ஸ் கண்டுபிடி செய்யும். ஏன்னா அவர்கள் ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண சட்டம் ஒன்று தான், இது அரசியல் சாசன உரிமை அடிப்படையில் இல்லை சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. அதே சுப்ரீம் கோர்ட் சொன்னது இல்லை, அது வாழ்வுரிமையோடு சேர்த்து பார்க்க வேண்டும், 19(1)(a)-ஓடு அந்த உரிமையோடு பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒரு ஒரு சிறந்த தீர்ப்பு. அது இயற்கைக்கு இயங்கிய ஒரு தீர்ப்பு. அதில் வந்து இயற்கையை பற்றி நிறைய பேசுகிறாங்க அந்த ஜட்மெண்ட்டில். இயற்கையை கொடுத்த வரணம் நல்லபடியாக வாழ வேண்டும், எந்தவித துன்புறுத்தலும் இல்லாமல் வாழ வேண்டும், நோயாளிக்கும் அந்த உரிமை உண்டு, குழந்தைகளுக்கும் அந்த உரிமை உண்டு, மென்டல் பேஷண்ட்ஸுக்கு அந்த உரிமை உண்டு. நீங்கள் போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் மூலம் ஏர் ஹாலம் அடித்தா என்ன அர்த்தம், அதன் மூலமாக அதிகமாக பாதிக்கப்படலாம். அதை வந்து பாருங்க, சமுதாயத்தை ஒட்டி இருக்கிறது. பல வழக்குகள்ல பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்களுக்கு அருகே இருக்கக்கூடியதான இந்த மதுபான கடைகள் இருக்கக்கூடாது என்பதாகவும், அல்லது சட்டத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடியதான பல விஷயங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக பல தீர்ப்புகள் தொடர்ந்து பல நீதிமன்றங்களிலே இதை பற்றி வழங்கிக் கொண்டே வருகிறார்கள். அது கூட ஒரு சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு வழக்கில், ஒரு மதுபானக்கடை வைப்பது என்பது அதற்கு உரிமம் வாங்குவது என்பது கூட 19(1)(g)-ல் இருக்கக்கூடியதான என்னுடைய உரிமை என்பதாக ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. ஆனால் இருக்கிற பொழுது 19(1)(g) என்பதற்கும் 19(1)(a) என்பதற்கும் இருக்கக்கூடியதான ஒன்றோட ஒன்று முரண்பட்டு நிற்கிற பொழுது எதை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் முடிவு செய்கிறது. உனக்கு வியாபாரம் செய்வதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது உன்னுடைய கருத்து சுதந்திரம் அல்லது பேச்சு சுதந்திரம் அல்லது வாழ்வுரிமை என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்கிற பொழுது அடிப்படையில் அது வந்து மிக வித்தியாசமான ஒரு தீர்ப்பை வழங்கி, ஒரு தனி மனிதனுடைய உரிமை என்பது மேம்பட்டு பார்க்கப்பட வேண்டும் என்று ஒரு ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள் இதை பற்றி அந்த தீர்ப்பில் சொன்னார்கள். இந்த குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது அரசாங்கம் விரும்பினால், டோட்டல் ப்ரோஹிபிஷன் வேண்டும் என்று, அதன் மூலமாக அது அந்த அரசாங்கத்திற்கு அந்த உரிமை உண்டு. இந்த சாராயம் கட்சிவர்களோ அல்லது இந்த மதுபானங்கள் தயாரிப்பவர்களுக்கோ, அவர்களுக்கும் 19(1)(g) இருக்கிறது அல்லவா, அதுவும் தொழில் தானே. அந்த தொழில் பாதிக்கப்படுமேயானால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கோர்ட்டுக்கு போனார்கள். கோர்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டில் நடந்தது. கோர்ட்டுக்கு போகும்போது அவங்களுடைய ஆர்குமெண்ட், 19(1)(g)-ல வந்து எங்களுக்கு உரிமை, இது வந்து இவ்வளோ நாள் நடந்து கொண்டு வருகிற உரிமை, நாங்கள் இவ்வளோ நாள் இந்த மதுபானங்கள் வச்சிருக்கிறோம், நாங்கள் தவறு செய்யவில்லை,
நாங்கள் மதுபானத்தில் அடல்ட்ரேஷன் செய்யவில்லை, அதன் மூலமாக யாரும் சாகவில்லை, ஆகவே இந்த உரிமை எங்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள். அதுக்கு அரசாங்கம் சொன்னது, சுப்ரீம் கோர்ட் சொன்னது, அரசாங்கத்திற்கு வந்து என்ன பாலிசி முடிவு எடுக்க வேண்டும் என்ற உரிமை உண்டு. இதனால் அரசாங்கம் யாரும் இந்த நாட்டிலே குடிக்கக்கூடாது என்று முடிவு செய்தால் அதை யாரும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை யாரும் எதிர்க்க முடியாது. அதற்காக நான் தொழில் செய்வதை பாதிக்கும் என்று சொல்றேன். அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க வந்தாங்க அந்த 1902 பப்ளிக் டீசன்சி அண்ட் மொராலிட்டின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதன் அந்த பப்ளிக் டீசன்சி அண்ட் மொராலிட்டிக்காக அரசாங்கம் வந்து இதை ஏற்படுத்துமே ஆனால் அது தவறல்ல என்று ஒரு தீர்ப்பு உண்மையை சொன்னார். ரொம்ப ஒரு அணுக வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்பாகவே இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய உரிமை என்பதோடும் ஒரு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு என்பதோடும் ஒரு தொழில் ரீதியான ஒரு வியாபார நோக்கோடு பார்க்கின்ற பல்வேறு வகையான சிந்தனைகளை ஒன்றுபடுத்தி அவற்றை எது உயர்ந்ததாக இந்த தருணத்தில் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்குள்ளாகவே வந்து விடுகிறது. நாம் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயம், விவாதிக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஷரத்து 19 எப்படியெல்லாம் நம்முடைய உச்சநீதிமன்றமும் அல்லது உயர்நீதிமன்றங்களும் இதை அணுகிருக்கின்றன என்பதை நாம் பல்வேறு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு மற்றொரு வழக்கிலே பார்த்தீர்களானால் உரிமை என்பது செய்தியை சொல்வது மட்டுமல்ல, ஒரு செய்தியை சொல்லாமல் இருப்பதும் அல்லது உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்தியை சொல்லுவதும் அல்லது சொல்ல வேண்டிய தருணத்தில் செய்தியை சொல்லாமல் இருப்பது கூட உன்னுடைய தவறு என்பதாக சொல்ல. எப்பொழுது நீ கடமையை பேசுகின்றாயோ, எப்பொழுது உரிமையை பேசுகின்றாயோ, அப்பொழுது உன்னுடைய கடமையை நீ பேச வேண்டும் என்பதாக உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்றாங்க. அப்போ ஒரு ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது மற்றொரு துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஒரு கருத்தை சொல்லுகிற போது சொல்லாமல் இருந்து விடக்கூடாது. இதில் ரொம்ப சுவையாக இன்றைக்கு நாம் இந்த பொதிகை தொலைக்காட்சியில் விவாதி கொண்டிருப்பதனால நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வழக்கு என்பது இந்த பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷன் வழக்கு என்பது. அது பற்றி ஐயா அந்த நீங்கள் மீடியா சொன்னது வருது, அதில் வந்து பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷன் கேஸில் வந்து தூர்தர்ஷன் மாத்திரம்தான் அப்பொழுதெல்லாம் கிரிக்கெட் இதெல்லாம் ஒளிபரப்பு செய்வார்கள். அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இந்த தூர்தர்ஷனுடைய இந்த அலை, இந்த அலைவரிசைகள் எல்லோருக்கும் சமமான, எல்லோருக்கும் அவைலபிள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கத்தைச் சேர்ந்த தூர்தர்ஷன் மட்டும் எப்படி நீங்கள் ஒரு மோனோபலைஸ் பண்ணலாம், மோனோபலைசிங் ட்ரேட் பாலிசி என்பது அரசாங்கத்துக்கும் உண்டு என்று. ஆகவே இது வந்து அரசாங்கம் மட்டும் கிடையாது, எனக்கு வந்து இது உள்ளது, இந்த அலைவரிசைகள் இது உள்ள காரணத்தினால் எனக்கும் இதை ஒளிபரப்பு செய்வது உரிமை உள்ளது. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னார்கள், எல்லோருக்கும் இது உரிமை உண்டு, இது மானபலைசேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு மானபலைசேஷன் செய்ய உரிமை உண்டு. ஒரு சில செயல்கள் அரசாங்கம் மட்டும்தான் செய்ய வேண்டும், ஒரு சில ட்ரக்ஸ், ஒரு சில மெடிசின் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டும் நினைக்கிறார்கள், அது வந்து அரசாங்கம் நினைக்கிறது, வேறு யாரும் மேனுஃபேக்சர் செய்தால் சரியாக இருக்காது, மக்களுக்கு தீமை விளைக்கும், அது அரசாங்கமே இதை பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள் சொன்னால் மானபலைசேஷன் இஸ் அக்செப்டபிள். ஆனால் கிரிக்கெட்டை ஒளிபரப்பு மானபலைசேஷன் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டார்கள். அவைவலா இருக்கிற காரணத்தினால் அதை எந்த டிவியிலும் இதை ஒளிபரப்பலாம் என்று இதை சொன்னார்கள். அந்த ஒரு தீர்ப்பு என்பது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கருதப்பட்டது. ஏனென்றால் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பை எதிர்த்து ஒரு தனியார்கள் அவர்கள் இந்த வழக்கு தொடர பொழுது கூட, ஒரு தனியார்களாக இருந்தாலும் இது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு நியதியிலே பார்க்கிற பொழுது அரசாங்கம் தன்னுடைய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவற்றிற்கு கூட இது எதிராக என்று நினைக்காமல் இதிலேயும் இருக்கக்கூடியதான ஜனநாயகத்தை நிலைநாட்டி உச்சநீதிமன்றம் ஒரு இந்த வழக்கிலே ஒரு தீர்ப்பு சொன்னது என்பது எந்த அளவிற்கு நம்முடைய தேசத்திலே ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு சமுதாயமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்டதான அந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய உட்புதைந்த மூலக்கூறுகள் கோட்பாடுகள் என்ன என்பதை ஆய்ந்து அறிந்த பிறகு உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த இடத்துல ஒரு ஐயா ஒரு சின்ன ஒரு கருத்தை எனக்கு ஒரு வரலாற்று பின்னணியை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு தோன்றுகிறது. நம்முடைய அரசியல் சாசனத்தை அமைக்க வேண்டும் என்பதாக நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதை கொண்டு வரணும் நினைக்கிற பொழுது அப்போது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து சிரிக்கிறார்கள், இந்தியர்களுக்கு என்ன தெரியும், அவளுக்கு கான்ஸ்டியூஷன் தெரியாது, அவர்களால் என்ன எழுத முடியும், அவளுக்கு எப்படி அமைத்துக் கொள்ள முடியும் என்று கேட்கிற போது 1920 நினைக்கிறேன் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் மோதிலால் நேரு இவர்களெல்லாம் சவால் விடுக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய அரசியல் சாசனத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் பிரிட்டிஷ் அரசிற்கு சவால் விடுத்து அப்பொழுதே ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி அவர்களிடம் காட்டுகிறார்கள். அது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாக கருதப்பட்டது. அப்படி என்றால் நம்முடைய முன்னோர்கள்
நம்மை ஆண்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறது. உங்களுடைய ஒன்று மட்டும் சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். ஏனென்றால் இப்போ நீங்கள் மீடியா பற்றி நம்ம சொல்கிறோம். ட்ரையல் பை மீடியா என்பது இப்போ வந்து எல்லாரும் பரவலாக பேசப்படுகிறது. ஏதாவது ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் கோர்ட்டில், கிரிமினல் வழக்கு, சென்சேஷனல் வழக்கு நடந்து கொண்டிருக்கும். அதை வந்து பேச்சுரிமை எனக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால், 19(1)(a) என்று இருக்கிற காரணத்தினால், நான் வந்து அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏற்றப்பட்டு சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. என்னுடைய பத்திரிகை இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாவோ, அல்லது என்னுடைய ஊடகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ கோர்ட்டிலே நடக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் மிகப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. அது இன்டர்ஃபியரன்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொன்னார்கள். அதில் தான் 19(1)(a) அந்த 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 உரிமை 19(2)ல் அது வந்து இன்டர்ஃபியரன்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜஸ்டிஸ் என்பதை அமைக்கிய இன்டர்ஃபியரன்ஸ் ஜஸ்டிஸ் என்பதில் அது டிசிஷன் மொராலிட்டி அண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்பது இன்டர்ஃபியரன்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜஸ்டிஸ் தான். நான் தீர்ப்பு சொல்கிறேன் என்று சொன்னால், என்னைக்கு அவதூறாக யார் சொல்வார் என்று சொன்னால், அது என்னுடைய தீர்ப்பிலே தலையிடுவதற்கு சமமானது. அது இன்டர்ஃபியரன்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அதைத்தான் சொன்னார்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸில். இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேஸ் நடந்து கொண்டிருக்கும்போது நீதிபதியும் பேப்பர் பிடிக்கிறவர் தானே, நீதிபதியும் டிவி பார்க்கிறவர் தானே. நீங்க வந்து அவருடைய மனதை வந்து மாற்றிட முடியாது. ஏதாவது சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை எழுதுவாங்க. அது விட்னஸ் பின்புலம் என்ன, அவன் அந்த காலத்தில் என்ன பண்ணா, அவன் என்ன ரவுடிசம் பண்ணா, அதெல்லாம் மிகப்படி சொல்லுவாங்க. சொல்லும்போது என்னன்னா, இவருக்கு வந்து ஒரு இதாக ஆகலாம், ஒரு எண்ணம் தபாசியரை வந்து ஒரு சாட்சி சொல்லுகிறான், அந்த எண்ணம் ஏற்படாது. அது ஏற்படக்கூடாது. நீதி சொல்லும்பொழுது அது ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் அந்த இந்த ட்ரையல். ஏனென்றால் நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தில் இது இல்லை, இந்த இந்த உரிமை இல்லை என்று உங்க இல்லை. ட்ரையல் அட்வென்ச்சரஸ் டூரிஸ்ட் ஜேர்னலிசம் என்று சொல்லுவோமே, அதை யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதுக்கு மிகைப்பாடுகள் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கு நாம் வந்து ஆர்டிகல் 19 என்று சொல்லக்கூடிய 1-6G என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக மிக அழகாக எங்களுக்கு இந்த உங்களுடைய பொன்னா நேரத்தை எங்களுக்காக வழங்கி விவாதித்து மக்களுக்கு பல்வேறு பயன்பெறும் கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக பொதிகை தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். எனக்கு இதை வாய்ப்பு கொடுத்து நம்ம அரசியலமைப்பு சாசனத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி.